வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இப்ப பார்க்க போறது ஜியோ போன் லேட்டஸ்ட் மாடலான F220B மாடலோட அன்பாக்ஸ் வீடியோ மற்றும் ஃபுல் ரிவ்யூவை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஜியோ போனோட பாக்ஸ். ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது பாக்ஸ் போன்றதுனால பெரிய பாக்ஸ் தேவைப்படல. இந்த போனோட பையிங் லிங்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். இந்த போனை என்னோட பழைய போனும் சார்ஜரும் கொடுத்துட்டு 1100 ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். 6 மாச பிளான் கிட்டத்தட்ட அதுவே 594 போல வரும். அதுபோக இந்த போனோட ரேட்டு வந்து 500 தான் கொடுக்கும். ஜியோ வீடியோ கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி டிவி பார்க்கலாம். அந்த மாதிரி போட்டு மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. மற்றபடி அது ஃபியூச்சர்ஸ் ஃபுல்லாக அதில் போட்டுருக்கு. இந்த ஜியோ ஃபோனில் 4G ஓல்டி சப்போர்ட் இருக்கு. சிங்கிள் சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற கம்பெனி சிம் கார்டுகளோ 3G 2G சிம்ஸோ இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. 1GHz கிளாக் ஸ்பீட் டூயல் கோர் ப்ராசஸரும் 512 MP ரேமும் இருக்கு. இதோட ஸ்கிரீன் சைஸ் 2.4 inches. பேக் கேமரா ஃபிளாஷ் இல்லாமல் 2 MP, ஃப்ரண்ட் கேமரா 0.3 MP இருக்கு. 2000 mAh ரிமூவல் பேட்டரி, வயர்லெஸ் ஏர்ஃபார்ம் இதெல்லாம் இருக்கு. மற்றபடி வைஃபை, ப்ளூடூத், GPS இருக்கு. பார் போன்ல இருக்க டார்ச் லைட் இருக்கு. இந்த போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் 4GB, மெமரி கார்டு 128 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. iOS இதில் இருக்குது. ஜியோ ஆப் எல்லாமே இதில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் யூஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மேலே டாப்பில் வந்து ஃபோனே வச்சுருக்காங்க. அதை ஓரமாக வச்சுட்டு உள்ள வேற என்ன பார்ப்போம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மெனு வருது. அப்புறம் பேட்டரி அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோன் வந்து வரல. அது நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபோனில் என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட்டன்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. தனியாக துண்டாக தெரியாத அளவுக்கு இருக்குது. இப்போ ஏர்ஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. புதுசாக அதை யூஸ் பண்ணுறதுல போனோட கீழே மைக் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் இல்லாமல் 2 MP கேமரா இருக்கு. ஸ்பீக்கர் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் நல்லா சவுண்டாகவும் இருக்கு. ஃபோன் ஹேண்டியாக கொஞ்சம் பல்கியாக இருக்கு. அதாவது சித்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த சைஸ் இருக்கு. கீழே பார்த்துட்டீங்கன்னா 3.5 mm ஸ்டீரியோ ஜாக்கும் சார்ஜிங் போர்ட், அதாவது டேட்டா கேபிள் மாட்டி அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ கால், ஜியோ சேட்டு இல்லை ஜியோ வீடியோ கால்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாக தான் பண்ண முடியுது. நம்மள ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ஜியோ சேட்டுன்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அது மூலமாக தான் வீடியோ கால் பண்ண முடியுது. வீடியோ கால் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு. வீடியோ கால் நிறைய தடவை கனெக்ட் பண்ணோம்னா, ஒரு நான் ஒரு 20 தடவை கனெக்ட் பண்ணேன்னா 1 தடவை கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எந்த ஜியோ சிம் கார்டு வேற உள்ள போட்டுக்கலாம். அந்த போனுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஜியோ போனுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ண மாதிரி தான். ஜியோ வந்து நானோ சிம் சப்போர்ட் மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு போகிற ஸ்லாட் இருக்கு. பேட்டரி உள்ள போட்டுடலாம். ஃபோன் ஆன் பண்ணியாச்சுக்குவேன். கைவையை செஞ்சுட்டு கீழே வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி நிறைய ஆப் இருக்குது. சில ஆப் வந்து நம்மளே வந்து ஜியோ ஆப்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, கேமரா, ஜியோ சாவான், அதில் போய்ட்டு ஸ்ட்ரீமிங் மியூசிக்லாம் கேட்டுக்கலாம். இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் மியூசிக்லாம் கேட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஆப் பார்த்தீங்கன்னா சோனி லீவ் அதுலேயே பார்க்கலாம். யூடியூப் ஆப் இருக்குது, ஜியோ ரயில், வெப் துனியா, ஜியோ டிவி, இங்கிலீஷ் ப்ரோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அப்படியே ஒரு 100 கணக்கான ஆப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். புக் மை ஷோ. ஸோ இது ஃபுல்லாக அந்த ஃபோனில் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி நினச்சி நம்ம விளாட முடியும், நம்ம பண்ண முடியும்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே பேசிக்கான ஆப்ஸ் மட்டும், பேக்டிக் பேசிக்கான கேம்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது ஃபுல்லாக கேம்ஸ் ஜாவாவோட ஆப் மாதிரியும், ஜாவா வாரிய கேம் ஜாவாவுடைய கேம் மாதிரியும் தான் இருக்கும். நார்மலாக இருக்க மெசேஜஸ் ஃபேஸ்புக்கு, நார்மலாக இருக்க மெசேஜ் மற்ற ஆப்லாம் இருக்கு.
யூடியூப் வெர்ஷன் நியூஸ்க்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோஸ் மேலே போயிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணால் போதும், இல்லை அதில் வந்து சர்ச் பண்ணி நம்ம தேடிக்கலாம். ஷார்ட்கட் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க வால்யூம் அப் டவுன் கீ பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. கேமரா 2MP கேமரான்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபோனில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இதை வேறு ஃபோனுக்கு நீங்கள் அனுப்பிச்சு பார்த்து பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இது ஜியோ சாவான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமிங்கில் இருக்க சாங்ஸ் நான் தான் ட்ரை பண்ணி கேட்டுக்கலாம். ஜியோ ஃபோனுக்குன்னு தனியாக ரீசார்ஜ் ஸ்கீம் இருக்குது, நார்மல் ரீசார்ஜ் வந்து இது பண்ணக்கூடாது. அதாவது இதுக்கு 49, 99, 152 இந்த மாதிரியான தனியான ரீசார்ஜ் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டாக ஸ்பெஷலாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அது வந்து ஜியோ டிவி ஆப், இதில் வந்து என்னென்ன சேனல் வேணாலும் பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஓடி முடிஞ்ச ப்ரோக்ராம் கூட அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வயர்லெஸ் எஃப்எம், எஃப்எம் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சா மட்டும்தான், அதாவது சரியான பிளேஸில் வச்சா மட்டும்தான் அது வந்து நல்லா எடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக்னிக்கி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.